நடிகர் சூர்யா நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படத்தை சிறுத்தை சிவா இயக்கி வருகிறார் த்ரீடி தொழில்நுட்பத்தில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் இப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகர் திஷா பதானி நடிக்கிறார் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் இப்படத்தின் ஷூட்டிங் முடியும் முன்பே சமீபத்தில் இதன் இந்தி உரிமை ரூபாய் நூறு கோடிக்கு விற்பனையானதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து வெற்றிமாறனின் வாடிவாசல் சோதா கோங்காரா படம் ஜெய்பி இயக்குநருடன் ஒரு படம் என அடுத்தடுத்து கைவசம் படங்களை வைத்துள்ளார் சூர்யா சிறுத்தை சிவா இயக்கும் படத்தின் ஷூட்டிங் முடிந்ததும் வெற்றிமாறனின் வாடிவாசல் தான் சூர்யா நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த பிளானை திடீரென மாற்றி உள்ளாராம் சூர்யா ஏற்கனவே பாலா இயக்கத்தில் உருவாகி வந்த வணங்கான் படமும் பாதியில் நிறுத்தப்பட்டது இதற்கிடையே சிவா படம் முடிந்ததும் சுதா கோங்காரா இயக்கும் படத்தில் நடிக்க சூர்யா திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அந்த புதிய படத்தின் ஷூட்டிங் வருகிற ஜூன் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு இறுதியில் முடிவடையும் என கூறப்படுகிறது இதன் மூலம் இந்த வருடமும் வாடிவாசல் படம் தொடங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிகிறது இதற்கு காரணம் வெற்றிமாறன்தான் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் அவர் இயக்கத்தில் தற்போது விடுதலை படம் தயாராகி உள்ளது இப்படத்தின் ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைந்தது தற்போது இதன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் பிஸியாக உள்ளாராம் வெற்றிமாறன் அது முடிந்த பின்னர் தான் வாடிவாசர் படத்தின் கதையை தயார் செய்ய உள்ளாராம் இதனால் தான் அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பை சுதா கோங்காராவுக்கு கொடுத்து விட்டாராம் சூர்யா இது ஒரு புறம் இருக்க சுதா கோங்காரா படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனங்கராஜ் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்க இருப்பதாகவும் தெரிகிறது அந்த படம் விக்ரம் படத்தில் இடம்பெற்ற ரோலக்ஸ் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து ஒரு கேங்ஸ்டர் கதையை எடுக்க இருப்பதாகவும் பேச்சு அடிப்பட்டு கொண்டிருக்கிறது சரி நம்பர்களை பார்க்கலாம் சூர்யா அடுத்து யாருடைய இயக்கத்தின் நடிப்பார் என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி